हेलो फ्रेंड्स, वेलकम टू सिविल कॉन्सेप्ट तमिल। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ரீகாஸ்ட் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்க அப்படினா பெரும்பாலும் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து ப்ரீகாஸ்ட் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த ப்ரீகாஸ்ட் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் அப்படினா என்ன? ப்ரீகாஸ்ட் அப்படிங்கறது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா அதாவது ஒரு கான்கிரீட் வந்து நாம எங்க சைட்ல போடுறோமோ அந்த மாதிரி போடாம ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு மோல்ட வெச்சு அந்த கான்கிரீட் வந்து கேஷ் பண்ணி ஒரு எலமெண்ட வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வால் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒரு சைடு வால் அப்படினா இந்த இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து நமக்கு என்னது ஒரு கான்கிரீட் இருக்கு அப்படினா இந்த வாலை வந்து தனியா என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு இண்டஸ்ட்ரியில manufactured வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு பேனலா எடுத்துட்டு வந்து நம்ம சைட்ல வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஒட்ட வச்சிருவாங்க. அதுதான் வந்து என்ன சொல்றோம் நம்ம ப்ரீ கேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம செஞ்சு வச்சதை தான் வந்து சொல்றோம் நம்ம ப்ரீ கேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதை யூஸ் பண்ணலாமா இல்ல பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கு. அதாவது ப்ரீ கேஸ்ட் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க எப்படி வந்து நம்ம கான்கிரீட் வந்து சைட்ல போடுறோமோ அதே மாதிரிதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலயும் போடுறாங்க. அட் த சேம் டைம் நம்ம சைட்ல கூட வந்து நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்டா வந்து என்ன பண்றாங்க இந்த கான்கிரீட் எலமெண்ட்ஸ் வந்து மேக் பண்றாங்க. அதனால வந்து அங்க எரர் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் வந்து ரொம்பவே குறைவு. அதனால நம்ம நார்மலா போற கான்கிரீட்டை விட ப்ரீகேஸ்ட் கான்கிரீட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால வந்து இதை நீங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீகேஸ்ட் கான்கிரீட் வாட்டர் டேங்கோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். அதாவது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா லிட்டர் பேசிஸ்ல தான் வந்து இருக்கு. ஒரு லிட்டர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 ரூபா வந்து என்ன பண்றாங்க சார்ஜ் பண்றாங்க. அப்போ நீங்க ஒரு 10,000 லிட்டர் வாங்குறீங்க அப்படின்னா 150,000 ரூபா வந்து செலவாகும். இந்த 150,000 ரூபா செலவுல எல்லாமே வந்து இன்க்ளூசிவ் தான். ஓகேவாங்க? குளிபரைக்கிறதுல இருந்து அதுக்குள்ள வந்து வச்சு அதை வந்து சுத்தி மூடி கொடுக்கற வரைக்கும் எல்லாமே பினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 15 ரூபா லிட்டருக்கு வந்து 15 ரூபா வந்து இருக்கும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,000 லிட்டர் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் 15,000 முடியும். சோ இப்ப 10,000 லிட்டர் பண்றீங்க அப்படின்னா 180,000 ரூபா வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கெப்பாசிட்டியில வந்து தர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 லிட்டர்லேருந்து அதாவது 5,000 லிட்டர்லேருந்து நமக்கு 15,000 லிட்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்றாங்க இதை யூஸ் பண்றாங்க. அதாவது மினிமம் வந்து நம்ம 15,000 லிட்டர் தான் வந்து என்ன பண்றோம் நம்ம இதுல வீட்லயெல்லாம் எல்லாம் யூஸ் பண்றோம். இதே இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ அவங்களே வந்து நமக்கு ஒரு 20,000 லிட்டர் 30,000 லிட்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்றாங்க இந்த கெப்பாசிட்டி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் வேரி ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ அந்த 5,000 லிட்டர்ல இருந்து ஒரு 15,000 லிட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 ரூபாய்க்குள்ள முடியும். இதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வாட்டர் பிரஷர் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்து கான்கிரீட் கிரேட் வந்து இன்னமும் அதிகமா போட வேண்டியது வரும். அப்ப பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஷேப்ல எல்லாம் வந்து இந்த ப்ரீகேஸ்ட் கான்கிரீட் தர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் இருக்கு, அதே மாதிரி ரெக்டாங்குலர் இருக்கு, அதே மாதிரி வந்து சர்க்குலர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேப்லேயும் வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீகேஸ்ட் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா வந்து சைட்ல கான்கிரீட் போட்டு வர்ற ஸ்ட்ரென்த்தை விட இதுல இருக்கிற ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய பேர் நினைக்கலாம் இதுல கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொரு எலமெண்டா தான் கொண்டு வராங்க, அந்த எலமெண்ட்டை கொண்டு வந்துதான் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒட்ட வைக்கிறாங்க அப்படிங்கன்னா அந்த ஒட்டற இடத்துல வந்து நமக்கு கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா ஆகாது. ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா அவங்க 1000 டென்சைல் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு அட்கசிவ் தான் வந்து அதை ஒட்டக்கு யூஸ் பண்றாங்க. அதனால நீங்க என்னதான் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து பிரியவே பிரியாது. ஓகேங்களா? சோ அப்போ இது வந்து ரொம்ப அட்வான்டேஜ் உண்டதுதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா சைட்ல ரெயின்போர்ஸ்டு கான்கிரீட் போட்டீங்க அப்படின்னா அதுக்காகிற செலவும் இதுக்காகிற செலவும் மோரார்ல ஈக்குவலா தான் இருக்கும், இல்ல அதை விட கம்மியா தான் வந்து இதுக்கு செலவாகும். புரியுதுங்களா? அதாவது நம்ம நார்மலா வந்து கன்வென்ஷனல் எப்படி கட்டுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிக் ஒர்க்கோ இல்ல வந்து ஹாலோ பிளாக் இல்ல சாலிட் பிளாக் வச்சு எல்லாம் கட்டுறாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரெயின்போர்ஸ்டு கான்கிரீட் போட்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த இதுதான் வந்து பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா சைஸ்லயும் கிடைக்குது. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல சின்ன சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல கிராக் லீக்கேஜ் அப்படிங்கறக்கு வாய்ப்புகளே கிடையாது. இதே நம்ம வந்து வீட்டுல கட்டுறோம் நிலத்தொட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா கிராக்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராக் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கியூரிங் பண்றாங்க.
ஸோ கியூரிங் நிறையா பண்ணிங்கனாவே கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. நம்ம பழைய வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கோம், நம்ம எதில் வந்து கியூரிங் நல்லா பண்ணுறோமோ அங்கே வந்து கிராக்ஸ் வந்து வர்றது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இது ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்கிறனால ஈஸியாக வந்து க்யூர் பண்ண முடியுது. இதே நம்ம கட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணியை வந்து மேலே தான் தொளிக்க முடியும், நல்லா க்யூரிங் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதனால நம்மளால் க்யூரிங் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து க்யூரிங் வந்து நல்லா பண்ணலாம், அதனால வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீபொசிஷன், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து இதை நகர்த்த முடியும். இதே வந்து நீங்கள் நார்மலாக கட்டுற கன்வென்ஷனல் டைப்பில் கட்டுறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் நகர்த்தவெல்லாம் முடியாது. பட் இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம தேவைப்படுற இடத்துக்கு நம்மளால் தள்ளி வச்சுக்கலாம். இதில் அட்வான்டேஜ் மட்டும் இல்லாமல் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக வந்து பிரிக்கு இதெல்லாம் வச்சு கட்டுறதை விட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஓகேங்களா? பிரிக்கு சாலிட் பிளாக் வச்சதை விட இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5000 லிட்டர் தான் தேவைப்படுது, இல்லை வந்து ஒரு 6000 லிட்டர் தேவைப்படுது, இல்லை சின்ன தொட்டி தான் தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நமக்கு ஒரு கன்ஜஸ்டடான ஏரியாவில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இப்போ சின்ன ரோடு தான் இருக்குது, அந்த ரோட்டில் வழியாக இதை கொண்டு போக முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போக முடியாது, புரியுதுங்களா? ஸோ என்னதான் வந்து தனித்தனியாக எலமெண்ட்டாக இருந்தாலும் இதை வந்து கொண்டு போகிறக்கு ஒரு பெரிய கிரேனோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியாவில் இதை கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், அதாவது இதை கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து கிரேன் வச்சு உள்ளே இறக்கி பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங்கில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து வரக்கும் சான்சஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரீகேஸ்ட் கான்கிரீட் வந்து சீக்கிரமாக வந்து கட்டி முடிச்சிடலாம், ஒரே நாளில் கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு எரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரீகேஸ்ட் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்கை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, இப்போவே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபியூச்சரில் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.